ஹலோ மக்களே, எல்லாத்தையும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம என்னோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? லியோ படத்தின் மாசான அப்டேட். ஜெயம் ரவி 13 பூஜை. லியோ இந்த படத்துக்கான ஹைப் வந்து வேற லெவல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் வந்து நாளுக்கு நாள் இதோட ஹைப் வந்து வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப வந்திருக்கிறது வந்து ஒரு தரமான அப்டேட், வேற லெவலான அப்டேட். அது என்ன அப்டேட்னா, அக்டோபர் 19th வந்து லியோ படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் ஃபூல். சும்மா ஜஸ்ட் பிராங்க், நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அக்டோபர் 19th படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 19 படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த செகண்ட் சிங்கிள் வந்து நம்ம ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன் தான் வந்து பாடியிருக்காராம். இந்த படத்துல வந்து ரெண்டு பாட்டு தான் இருக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வந்து பேசியிருக்காங்க. அது போக விக்ரம் படம் தான் ரெண்டு பாட்டு மூணு பாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா பிஜிஎம்ஸா அடிச்சு நிறுத்திடுவாங்க. அதே தான் வந்து இந்த படத்துலயும் நடந்திருக்கு. ரெண்டு பாட்டு, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஜிஎம்மா தான் வந்து இந்த படத்துல இருக்கு. சிறப்பான தரமான சம்பவம். ஸோ ராக் ஸ்டார் வந்து வழக்கம் போல ராக் ஸ்டார் வேலையை பார்ப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ராக் ஸ்டாரோட படமான ஜவான் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுலயும் வந்து நம்ம தளபதி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லா பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா படக்குழு வந்து இது வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட திறக்கல. சர்ப்ரைஸா வச்சிருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. பட் எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயம் ரவி 30 இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகுதுன்னா நம்ம ராஜேஷ். ஓகேவா, அதுக்கான பூஜையவே இன்னைக்கு போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னா நம்ம பிரியங்கா மோகன் தான் அந்த படத்தோட ஹீரோயினா வந்து பண்றாங்க. அது போக நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராஜேஷும் ஹாரிஸ் ஜெயராஜும் வந்து கடைசியா ஓகே ஓகே படத்துல வந்து சேர்ந்தாங்க. அந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் படத்தோட ரிசல்ட் விடுங்க, சாங்ஸ் கூட எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஹாரிஸோட வைப்லாம் வந்து நல்லா இருக்கும். நம்ம ராஜேஷ்க்கும் வந்து ஹாரிஸ் கூட வைப் வந்து நல்லா செட் ஆகும். அது போக ஜெயம் ரவி வந்து பேக் டு பேக் வந்து நிறைய படங்கள் தந்துகிட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பேக் டு பேக் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக தனியோரன் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அதுக்குள்ளே ஜெயம் ரவி 30 பூஜை வந்து போட்டாங்க. இப்போ கையோட வந்து ஷூட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பட் ராஜேஷை நம்பி இந்த படம் தந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், செப்டம்பர் 10th இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ராஜேஷ்னாலே வழக்கம் போல் காமெடி அந்த ஜேர்னல் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேபி அவர் வேறு ட்ராக்கை மாற்றி வேறு கதைகளும் கூட பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இதுக்கு எக்ஸாக்டாக என்ன விஷயம்னு சொல்லி தெரியல. பட் இப்போதைக்கு வந்திருக்க விஷயம் என்னென்னா, ராஜேஷ் வந்து ஜெயம் ரவியை டைரக்ட் பண்ணார், அது ஒண்டி தான் கன்ஃபார்ம். அது தவிர அது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. இந்த சினிமா நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது இந்த சினிமா நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதேமாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.